ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் டெய்லர் ஸ்டிச் மீடியா இன்றைக்கி நம்ம சேனலில் பட்டியாலாக எப்படி தைக்கணும் அப்படிங்கிற கட்டிங்லேருந்து ஸ்டிச்சிங் வர தெளிவாக சொல்லிக் கொடுக்க போகிறேங்க அதாவது இது வந்து எல்லா சைஸுக்குமே இந்த சைஸுக்கு தான் இல்லை எல்லா சைஸுக்குமே வந்து நான் சொல்லிக் கொடுக்குற மெத்தடில் உங்களால் தைக்க முடியும் அதே மாதிரி சில பேர் வந்து எனக்கு செமி பட்டியாலாக இருந்தால் போதும்னு நினைப்பீங்க சில பேர் எனக்கு ஹெவியாக பட்டியாலாக வேணும் அப்படின்னு நினைப்பீங்க ஸோ ரெண்டு பேருக்குமே ஈக்குவலாக எப்படி நீங்கள் உங்களுக்கு சுருக்குக்கே தகுந்த மாதிரி நீங்கள் எப்படி கட்டிங் போடணும் தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்லிக் கொடுக்க போகிறேன் வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா மறக்காம நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் டெய்லி போடுறேன் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி இந்த வீடியோவுக்கு கண்டிப்பாக ஒரு லைக் போட மறக்கவே மறக்காதீங்க வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப புரிஞ்சுது அப்படின்னா மட்டும் கண்டிப்பாக ஒரு லைக் போடுங்க இதே மாதிரி நம்ம சேனலில் டெய்லி டெய்லி ஒரு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் நான் கொடுத்துட்ருக்கேன் அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போடுறேன் இந்த மாதிரி வெரி யூஸ்ஃபுல்லான எல்லாம் உங்களை தேடி நோட்டிஃபிகேஷனாக வருவாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது இந்த பேண்ட்டுக்கு தேவையான அளவுகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் முழு நீளம் சீட் சுற்றளவு அப்புறமா வளைவு பட்டியோட உயரம் கால் சுற்றளவு இந்த அஞ்சு அளவுகள் தான் நமக்கு பட்டியலோட பேண்ட்டுக்கு தேவையான அளவுகள் ஓகேங்களா இதை நம்ம பாடியில் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத காட்டேன் நான் இந்த பிக்சரை சாம்பிள் வச்சு காட்டுறேன் ஃபஸ்ட்டு முழு நீளம் கரெக்டாக பேண்ட்டை நீங்கள் எந்த இடத்துல கெட்டுவீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியல அந்த இடத்துல டேப் வச்சுட்டு கீழே தர வரைக்கும் கண்டிப்பாக அழகணும் கால் முடிகிற இடம் வரைக்கும் கண்டிப்பாக அளக்கக்கூடாது தர வரைக்கும் அளந்துக்கணும் ஓகேங்களா அப்படி தர வரைக்கும் அளக்கும் போது மட்டும்தான் உங்களுக்கு அந்த பட்டியாலா பேண்ட் என்ன என்னாகும்னா மேலே ஏறாமல் இருக்கும் பேசிக்காகவே பட்டியாலா பேண்டாக இருக்கட்டும் நார்மலாக பேண்ட் நார்மல் பேண்டாக இருக்கட்டும் குடியும் போது என்ன என்னாகும்னா அந்த லைட்டாக தூக்குற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும் ஸோ அதெல்லாம் ஸ்கிப் பண்ணுறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணணும்னா கரெக்டாக கீழே இந்த இடம் வரைக்கும் கண்டிப்பாக எடுத்துக்கணும் அந்த முழங்கால் அதாவது அந்த கொலுசு போடுற இற வரைக்கும் எடுக்கக்கூடாது ஓகேங்களா அடுத்து சீட் சுற்றளவு சீட் சுற்றளவு அப்படின்னா என்ன அப்படின்னா கரெக்டாக இந்த இடுப்பு பகுதிக்கு கீழே இந்த இடத்துல தான் கரெக்டாக எடுக்கணும் அதாவது நம்ம இடுப்புக்கு கீழே சதைப்பகுதி அதிகமாக இருக்கும்ல அந்த இடத்துல தான் நம்ம உடம்பு பகுதியை அப்படியே ஃபுல் ரவுண்டையும் எடுத்துக்கோங்க இந்த இடத்துல நீங்கள் அளவு எடுக்கும்போது நார்மலாக இருக்கிற அளவை விட ரெண்டு இஞ்சி வந்து எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க அதாவது பாடி லூஸ்க்காக நீங்கள் ரொம்ப கம்மியாக வச்சுட்டீங்க அப்படின்னா நீங்கள் உட்காரும் போதும் வைக்கும்போதும் ரொம்ப டைட்டாக இருக்கும் அதாவது பிடிக்கும் இந்த இடம் எக்ஸ்ட்ரா இருந்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அதனால் நீங்கள் அந்த அளவு எவ்வளவு இருக்குதோ அதில் இருந்து ரெண்டு இஞ்சி எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க ஓகேங்களா இப்போது நம்ம அடுத்த அளவு என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ வளைவு எடுக்க போகிறோம் வளைவு அப்படிங்கிறது கஸ்டமரோட உடம்புல நம்ம எடுக்க முடியாது எங்கே எடுக்கணும் அப்படின்னா கரெக்டாக இந்த சென்டர் பகுதியில் தான் நம்ம அளவு எடுக்கணும் இது வந்து நீங்கள் ஹெஸ்ஸிங்லேயே வச்சுக்கலாம் ரொம்ப ப்ராப்பராக இது இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை ஹைட்டை பொறுத்து வச்சுக்கலாம் நார்மலாக ஆவரேஜாக எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழு எட்டு இந்த ரெண்டு தான் ஆவரேஜ் ஓகேங்களா ரொம்ப ஹைட் அண்ட் வெயிட்டாக இருந்தால் மட்டும்தான் நம்ம ஒம்பது இன்ச்சுக்கு போகணும் ஓகேங்களா மேக்ஸிமம் ரொம்ப குட்டி பண்ணாக இருந்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஆறு அவ்வளோ போதும் ஓகேங்களா மேக்ஸிமம் குட்டி பொண்ணுங்களுக்கு வந்து ட்ரெஸ் தைக்க மாட்டாங்க ஒரு வேலை தைக்கிறீங்க அப்படின்னா அஞ்சு ஆறு அந்த மாதிரி பண்ணிக்கலாம் ஆவரேஜாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழு எட்டு ஓகேங்களா இப்படி தான் நம்ம இந்த வளைவு பகுதியை அளவெடுக்கணும் அடுத்ததாக பட்டியோட உயரம் பட்டி உயரம் அப்படின்னா என்ன அப்படின்னா நமக்கு நார்மலாகவே பார்த்தீங்கன்னா பேண்டில் ரெண்டு பகுதி இருக்கும் எல்லா எந்த பேண்ட்டாக இருந்தாலுமே சரி ரெண்டு பகுதி இருக்கும் ஒன்று வந்து இது தான் இந்த பீஸ் பேர் தான் பட்டி இன்னொரு பீஸ் வந்து இது ஓகேங்களா இப்போது இந்த பீஸோட இந்த அளவு தான் பட்டியோட உயரம் அப்படின்னு சொல்லுவாங்க இது பார்த்தீங்கன்னா நீங்கள் வளைவு என்ன அளவு கொடுக்குறீங்களோ அதே அளவு இதில் கொடுத்துக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை ஓகேங்களா அடுத்ததாக கடைசியாக கால் சுற்றளவு எவ்வளவு அப்படின்னா இந்த இடத்துல தான் கரெக்டாக எடுக்கணும் ஓகேங்களா நம்ம கரெக்டாக அந்த கொலுசு போடுறோம் பார்த்தீங்களா அந்த ரவுண்டை சுற்றி தான் கண்டிப்பாக எடுக்கணும் காலை ஒட்டி கண்டிப்பாக எடுக்கக்கூடாது பேண்ட்டு மேலே ஏறாது கொலுசு நீங்கள் போடுறீங்க அப்படின்னா எந்தளவுக்கு கொஞ்சம் உங்களுக்கு லூஸ் இருக்குமோ அந்த அளவுக்கு தான் கண்டிப்பாக எடுக்கணும் ஓகேங்களா இப்போ பாருங்கள் நான் அளவுகள் எழுதியிருக்கிறேன் முழுநீளம் இருபது இன்ச்சு சீட் அளவு பதினெட்டு இன்ச்சு வளைவு ஆறு இன்ச்சு பட்டி உயரம் ஆறு இன்ச்சு மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டும் சேமாக தான் வரும் ஓகேங்களா இது என்ன அளவு கொடுக்குறீங்களோ அதே அளவு தான் இதுக்கும் கொடுக்கணும் ஓகேங்களா அடுத்ததாக கால் சுற்றளவு எவ்வளவு அப்படின்னா பத்து இன்ச்சு இப்போது நம்ம ட்ரெஸ்ஸில் வரையிறதுக்கு முன்னாடி எப்படி அதை ஒரு சாம்பிள் பிக்சராக நான் உங்களுக்கு இதில் நோட்டில் போட்டு காட்டும் போது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும் ஸோ நோட்லேயே வரைஞ்சி நான் உங்களுக்கு கட்டிங்கும் போட்டு பேப்பர்லேயே கட்டிங் போட்டு காட்டும் போது உங்களுக்கு நல்லா புரியும் அப்படின்னு எனக்கு தோணுது ஸோ அதனால் அந்த மெத்தடை நான் ஃபாலோ பண்ணுறேன் இப்போது நோட்டில் வரையலாம் ஃபஸ்ட்டு முழுநீளம் அப்படின்னா இங்கேருந்து இங்கே வரும் சீட் சுட்டுள்ளது அப்படின்னா இங்கேருந்து இங்கே வரும் இதே ப்ரொசீஜரில் தான் நம்ம என்ன பண்ண போறோம் ரெஸ்ல மார்க் பண்ண போகிறோம் அடுத்ததாக வளைவு அப்படின்னா இங்கேருந்து இங்கே வரும் இங்கேருந்து இங்கே சுற்றளவு இந்த அளவுக்கு நமக்கு அளவு கிடையாது இந்த எஜ்ஜியும் இந்த எஜ்ஜின்னு ஜாயின் பண்ணுவோம் அவ்வளோதான் அடுத்ததாக பட்டி இது பட்டியோட உயரம் இது பட்டியோட அகலம் இதுவும் பட்டியோட உயரம் இதுவும் பட்டியோட அகலம் இப்போ அளவெல்லாம் எழுதி லைட்டாக கால்குலேஷன் போட்டு இந்த பிக்சரெலாம் நான் எழுதிடுறேன் இப்போ எது எது எந்த இடத்துல வரும் அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சிட்டேங்க இப்போ ஃபஸ்ட்டு இந்த பட்டியோடக்கு பட்டியோட அளவுக்கு நம்ம இப்போ கால்குலேஷன் போட்டுடலாம் ஃபஸ்ட் இந்த சைடு என்ன வரும் அப்படின்னா பட்டியோடய உயரம் ஓகேங்களா பட்டியோட உயரம் எவ்வளவு அப்படின்னா ஆறு இன்ச் அப்போ நம்ம இந்த இடத்துல ஆறு ப்ளஸ் ரெண்டு கொடுத்துக்கணும் எதுக்காக அப்படின்னா ஸ்டிச்சிங்காக அப்போ மொத்தம் எட்டு இன்ச் வரும் இங்கேருந்து இங்கே வர எட்டு இன்ச்சு அதே போல் இங்கேருந்து இங்கேயும் எட்டு இன்ச்சு தான் வரும் ஓகேங்களா தான் சீட்ஸ் தொழவு எவ்வளவு அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் சீட்ஸ் தொழவு மொத்தம் பதினெட்டு இன்ச்சு பதினெட்டு பை ஃபோர் பண்ணிக்கோங்க ஏன் அப்படின்னா இந்த கிளாத்தை நம்ம நாலாக மடித்து போட போகிறோம் ஓகேங்களா நாலாக மடிக்கும் போது நம்ம நாலால் வகுக்கணும் உயரத்தை நம்ம மாற்றக்கூடாது நாலால் வகுக்கவோ எதுவுமே செய்யக்கூடாது அதில் ஸ்டிச்சிங்காக மட்டும் நம்ம கூட்டிக்கணும் ஓகேங்களா இப்போது பதினெட்டு பை ஃபோர் எவ்வளவு அப்படின்னா நாலரை இன்ச்சு வருது நாலரை ப்ளஸ் ரெண்டு இன்ச்சு வந்து கூட்டிக்கோங்க ஸ்டிச்சிங்க்காக அப்போ ஆறரை இன்ச்சு இந்த அகலம் நமக்கு தேவை அவ்வளோதான் இப்போ இதோட அளவு நமக்கு முடிஞ்சிருச்சு அடுத்ததான் இந்த இந்த இதுக்கு நம்ம கால்குலேஷன் போடலாம் இதுக்கு முழுநீலம் இந்த இடத்துல வருது எவ்வளவு அப்படின்னா இருபது இன்ச்சு இந்த இருபது இன்ச்சு அப்படியே போடணுமா அப்படின்னா கண்டிப்பாக போடக்கூடாது ஏன் அப்படின்னா இந்த பீஸோட உயரம் அதாவது இந்த பட்டியோட உயரமும் இந்த நிலமும் சேர்ந்தது தான் எவ்வளவு இருபது இன்ச்சு ஓகேங்களா அப்போது இந்த பீஸை நம்ம மார்க் பண்ணும்போது இந்த பீஸோட உயரத்தை நம்ம கழிச்சிடணும் இப்போ நான் உங்களுக்கு எழுதி காட்டுறேன் இருபது இன்ச்சு அதாவது மொத்தம் முழுநீளம் இருபது இன்ச்சு அதை எழுதிக்கோங்க எழுதிட்டு இப்போ இந்த பீஸோட உயரத்தை நம்ம கழிக்கணும் அதாவது ஆறு இன்ச்சு மட்டும் தான் நம்ம கழிக்கணும் ப்ளஸ் ரெண்டு அப்படிங்கிறது இந்த பீஸோட ஸ்டிச்சிங் அலவன்ஸ் ஓகேங்களா அப்போது கழித்தல் ஆறு இப்போ கழித்து போட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு பதினாலு இன்ச்சு கிடைக்கும் பதினாலு ப்ளஸ் டூ ஆட் பண்ணிக்கோங்க எதுக்காக தான் ஸ்டிச்சிங்க்காக அவ்வளோதான் இதே ப்ரொசீஜர் தான் அடுத்ததாக சீட் சுற்றளவு எவ்வளோ எப்படி எடுக்கணும் அப்படின்னா சீட் சுற்றளவு நமக்கு ஆன்சர் பதினெட்டு இன்ச்சு பதினெட்டு பை டூ மட்டும் போட்டுக்கோங்க இந்த இடம் வந்து நமக்கு சுருக்கு வைக்கக்கூடிய பகுதி இதில் மட்டும் நமக்கு கரெக்டாக பார்த்து வைக்கணும் பதினா பதினெட்டு பை டூ எவ்வளவு அப்படின்னா ஒன்பது இன்ச்சு இது கூட ப்ளஸ் பத்து ஆட் பண்ணிக்கணும் ஏன் அப்படின்னா நமக்கு சுருக்கு வைக்கிறதுக்கு துணி நிறைய தேவைப்படும் அதுக்காக தான் இந்த ப்ளஸ் பத்து இன்ச்சு ப்ளஸ் பத்து அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் பொதுவாக அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் துணியை பொறுத்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் சில பேருக்கு எட்டு இன்ச்சுக்கு தான் துணி இருக்கும் சில பேருக்கு எட்டு இன்ச்சுக்கு துணி இருந்தாலும் நம்ம அதை ஜாயிண்ட் போட்டு பத்து இஞ்சி வரைக்கும் பன்னெண்டு இன்ச்சு வரைக்கும் கொண்டு வரலாம் ஓகேங்களா உங்களுக்கு நிறையா ஹெவியாக வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு பத்து இன்ச்சுலேருந்து பதினஞ்சு இன்ச்சு கூட நீங்கள் இது கூட கூட்டிக்கலாம் ஓகேங்களா உங்களுக்கு ப்ளீட் அந்த ப்ளீட் எவ்வளவு அதிகமாக வேணும் அப்படிங்கிறத பொறுத்து தான் இது மாறும் ஓகேங்களா இந்த பத்து இன்ச்சு அப்படிங்கிறது அந்த சுருக்குக்காக வைக்கிற அளவு மட்டும்தான் ஓகேங்களா அடுத்ததாக வளைவு வளைவு எவ்வளவு அப்படின்னா ஆறு இன்ச்சு அப்போது இங்கேருந்து இங்கே வர நம்ம எவ்வளோ எடுக்கணும் ஆறு இன்ச்சு ப்ளஸ் ஒரு இன்ச்சு ஸ்டிச்சிங்க்காக ஆட் பண்ணிக்கோங்க அப்போ மொத்தம் ஏழு இன்ச்சு என்னால் கால் சுற்றளவு கால்சுரளவு எவ்வளவு அப்படின்னா பத்து இஞ்சு நமக்கு பத்து பை டூ அப்போது அஞ்சு இஞ்சு வரும் அஞ்சு இஞ்சு கூட ஒரே ஒரு இஞ்சை விட்டு ஸ்டிச்சிங்காக சேர்த்துக்கோங்க அப்போ ஆறு இன்ச் ஓகேங்களா இப்போ இந்த இடத்துல ஆறு இஞ்சு எடுக்கணும் இப்போ ஃபைனல் ஆன்சர்லாம் வருது பார்த்தீங்களா அந்த அளவை தான் நம்ம என்ன பண்ணணும் அளவு எடுக்கணும் ஓகேங்களா இப்போது நம்ம ஒரு பேப்பர் கட்டிங் பார்த்துடலாம் பார்த்துட்டு நம்ம எப்படி ட்ரெஸ்ஸில் மார்க் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் நீங்கள் நினைக்கலாம் ட்ரெஸ் கட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்டெப்பெல்லாம் முடிச்சுட்டு தான் நம்ம ட்ரெஸ்ஸில் போகணுமா அப்படின்னு நினைக்கலாம் கண்டிப்பாக இல்லை உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிக் கொடுக்குறேன் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக க்ளாத்துலேயே அப்படியே போட்டுடலாம் ஓகேங்களா இப்போ நம்ம பேப்பர் கட்டிங் பார்க்கலாம் இப்போது ஒரு பேப்பர் எடுத்திருக்கிறேன் இந்த பேப்பர்லாம் உங்களுக்கு மடித்து காட்டுறேன் நம்ம கிளாத்தை எப்படி மடிக்கணும் அப்படிங்கிறத காட்டுறேன் அப்போ உங்களுக்கு இன்னுமே ஈஸியாக இருக்கும் பாருங்கள் எந்த ஒரு துணியாக எடுத்துக்கிட்டாலுமே அதாவது ரெண்டு பக்கம் வந்து கரை பக்கம் இருக்கும் ரெண்டு பக்கம் வந்து பிசிறு பக்கம் இருக்கும் கரை பக்கம்னா என்ன அப்படின்னா அந்த இடத்துல லைட்டாக ஹோல்ஸாக இருக்கும் அதே மாதிரி அந்த இடத்துல அதுக்கு மேலே நூல் பிரிஞ்சு வராது ஓகேங்களா இன்னொரு பக்கம் பிசிறு பக்கம் அப்படிங்கிறது அதில் நூல் கிளம்பும் அந்த இடத்துல தான் நமக்கு கட் பண்ணி கொடுப்பாங்க ஓகேங்களா இந்த மாதிரி பகுதி தான் கரை அப்படிங்கிறது இந்த பக்கமும் ஆப்போசிட் சைடும் கண்டிப்பாக வரும் அதே மாதிரி பிசுறு அப்படிங்கிறது இந்த பக்கமும் இந்த பக்கமும் கண்டிப்பாக வரும் ஓகேங்களா இப்போது கிளாத் எப்படி மடிக்கணும் அப்படின்னு பாருங்கள் அப்படியே இந்த கரையும் கரையும் அப்படியே வந்து டபுளாக ஃபோல்டு பண்ணுங்கள் ஃபோல்டு பண்ணிட்டேன் இப்போது கீழே இருந்து தான் நம்ம மேலே மடிக்கணும் ஓகேங்களா சுடிதார் அப்படிங்கும்போது மேலேருந்து கீழே மடிக்கணும் நம்ம பட்டியலா அப்படிங்கும்போது கண்டிப்பாக கீழே இருந்து தான் மேலே மடிக்கணும் இப்போது இந்த இடத்துல பாருங்க இந்த ரெண்டு கிளாத்தும் மடிப்பில் இருக்குது அதே மாதிரி இந்த ரெண்டு கிளாத்தும் மடிப்பில் இருக்குது இங்கேயும் ஃபுல்லாகவே வந்து மடிப்பில் தான் இருக்குது ஓகேங்களா பாருங்கள் ஃபுல்லாகவே வந்து மடிப்பில் தான் இருக்குது இந்த பக்கம் ஓப்பன் அதே மாதிரி மேலேயும் ஓப்பனாக தான் இருக்குது இதை நம்ம என்ன பொசிஷனில் வச்சு நம்ம ட்ரெஸ்ஸை மார்க் பண்ணணும் அப்படிங்கிறத பாருங்கள் இங்கே அதாவது இந்த ஃபோல்டர் டெஜ் இருக்குல்ல இந்த பகுதியில் தான் என்ன பண்ணணும் முழு நீளம் மார்க் பண்ணணும் ஓகேங்களா இந்த இடத்துல முழு நீளம் அடுத்ததாக இங்கேருந்து இந்த மேலே ஓப்பன் இருக்க பகுதியில் சீட்டு மார்க் பண்ணணும் அடுத்ததாக இந்த இடத்துல வளைவு இந்த ஃபைனலாக இங்கே நமக்கு கால் சுற்றளவு எந்த அளவு வருதோ அந்த இடத்துல மார்க் பண்ணிவிட்டு இந்த ரெண்டையும் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டிருக்கிறேன் அவ்வளோதான் இதே பொசிஷனில் தான் நம்ம ட்ரெஸ்ஸில் மார்க் பண்ணுவோம் அவ்வளோதான் ஸோ அப்படியே நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்க இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் தான் நமக்கு கிடைக்கும் இந்த மேலே உள்ள பகுதி தான் நமக்கு சுருக்கு வைக்கக்கூடிய பகுதி இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சுருக்க வைக்கணும் இது சைட் அளவு அப்புறமா இது அந்த கால் பிடிச்சிருக்கிற இடம் இது வந்து கால் சுற்றளவு அந்த அடியில் வரக்கூடிய இடம் ஓகேங்களா இப்போ இதே மாதிரி நமக்கு ரெண்டு பீஸ் கிடைச்சிரும் ஓரளவு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் சரி பட்டி எங்கன்னா கட் பண்ணணும் அப்படிங்கிறத பாருங்கள் ஸோ கால் வந்து இந்த மாதிரி கட் பண்ணியிருப்போம் அப்படி தானே இந்த மாதிரி கட் பண்ணியிருப்போம் கண்டிப்பாக எல்லா கிளாத்துலேயும் இந்த இடத்துல வந்து இங்கே இப்படி ஒரு கிளாத் வந்து மீதி இருக்கும் ஓகேங்களா இந்த இடத்துல தான் நம்ம பட்டி வரையணும் பட்டி வரையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே ஒரு மடிப்பு பகுதி இருக்குல்ல கீழே மடிப்பு பக்கமாக வச்சு மடிக்க சொன்ன இந்த இடத்துல தான் என்ன பண்ணணும்னா உயரம் அதாவது பட்டியோட உயரத்தை மார்க் பண்ணணும் இதுக்கு ஆப்போசிட்ல என்ன பண்ணுங்க பட்டியோட அகலத்தை மார்க் பண்ணுங்க இதுக்கு ஆப்போசிட்லயும் பட்டியோட உயரம் தான் வரும் அவ்வளவுதான் பட்டியை ஓப்பன் பண்ணும்போதும் நமக்கு என்ன தெரியும்னா ரெண்டு பகுதி இந்த மாதிரி கிடைக்கும் ஓகேங்களா அவ்வளோதான் இப்போ நம்ம ட்ரெஸ்ஸில் எப்படி மார்க் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ நான் கிளாத் எடுத்துருக்குறேன் கிளாத் என்ன பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு பேப்பரில் என்ன ப்ரொசீஜரில் நம்ம அடித்து காட்டணும் அதே மாதிரி தான் மடிச்சிருக்கிறேன் ஃபஸ்ட்டு இந்த கரையும் அந்த கரையும் ஒன்றா வர மாதிரி மடிச்சுட்டு அப்புறமா கீழேருந்து மேலே வர மாதிரி மடித்து எடுத்துருக்குறேன் அவ்வளோதான் இப்போ நோட்டை இந்த மாதிரி வச்சுக்கலாம் வச்சுட்டு நம்ம மார்க் பண்ணலாம் உங்களுக்கு நான் பேப்பரில் போட்டு காமித்தேன் அதே சேமாக தான் இதில் மார்க் பண்ண போகிறேன் முழுநீளம் அப்படிங்கிறது இந்த மடிப்பு பகுதியில் வரட்டும் முழுநீளம் எவ்வளவு அப்படின்னா பதினாறு இன்ச்சு ஸோ இங்கேருந்து ஒருவேளை உங்களுக்கு இங்கே ஈவனாக இல்லை அப்படின்னா இங்கே ஈவனாக ஒரு லைன் போட்டு விட்டுக்கோங்க கட் பண்ணுறதுக்காக அதுக்கப்புறமா இங்கேருந்து இங்கே நம்ம என்ன பண்ணணும்னா முழு நீளம் மார்க் பண்ணணும் உங்களோட ஆன்சர் எவ்வளவு வருதோ அந்த ஆன்சரை அப்படியே மார்க் பண்ணிக்கலாங்க அடுத்ததாக சீட் சுற்றளவு சீட் சுற்றளவு அப்படிங்கிறது இந்த கார்னரிலேருந்து அப்படியே மார்க் பண்ணிக்கலாம் அடுத்ததாக வளைவு அப்படிங்கிறது இந்த டைரக்ஷன் பக்கமாக வரும் மேலேருந்து இந்த டேரக்ஷனில் வரும் இது எல்லாமே உங்களோட ஆன்சர் எவ்வளோ வருதோ அந்த ஆன்சர் அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க அடுத்ததாக கால் சுற்றுலவு அப்படிங்கிறது இங்கேருந்து இங்கே வரைக்கும் வரும் ஓகேங்களா இதை அப்படியே லைன்ஸ் பண்ணிக்கலாம் லைன் போட்டுட்டு கடைசியாக இந்த ரெண்டு இடத்தையும் அப்படியே ஒரு லைன் போட்டுக்கோங்க இதுக்கு மட்டும் நமக்கு அளவு தேவையில்லை வளைவையும் இந்த கால் சுற்று நம்ம மார்க் பண்ணணும் அதாவது ஜாயின் பண்ணி விடணும் அவ்வளோதான் இப்போ அடுத்ததாக பட்டி மார்க் பண்ணிடலாம் பட்டியோட உயரம் அகலம் எவ்வளவு அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க பட்டியோட உயரத்தை தான் நம்ம ஃபஸ்ட்டு மார்க் பண்ணணும் உயரம் எங்கே வரணும் அப்படின்னா கரெக்டாக கீழே அடியில் மடிப்பு பகுதி இருக்கும் அதில் தான் நம்மளோட உயரம் அதாவது அந்த பட்டியோட உயரம் வரணும் ஓகேங்களா பட்டியோட உயரத்தை மார்க் பண்ணிக்கிறேன் அடுத்ததாக பட்டியோட அகலம் அதாவது சீட் சுற்றளவு என்ன ஆன்சர் வருதோ அந்த ஆன்சரை இந்த இடத்துல வச்சுக்கலாம் இப்போ இதுவே நம்ம ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கலாங்க போட்டுவிட்டு நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம் இப்போ கட் பண்ணிடலாம் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க நம்ம போட்டிருக்கிற அளவெல்லாம் சரிதானா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ண ஆரம்பிங்க ஏன்னா உங்களுக்கே தெரியாமல் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ரீசெக் பண்ணும்போது அந்த இடத்துல சரி பண்ணிக்க முடியும் அப்படியே அந்த லைன்ஸ் மேலே கட் பண்ணி எடுத்துடலாம் ஸ்டிச்சிங்க்கு எல்லாமே நம்ம ஆல்ரெடி அந்த பிக்சர்லேயே நம்ம கொண்டு வந்துட்டோம் அதாவது கால்குலேட் பண்ணும்போதே ஸ்டிச்சிங்க்கு எல்லாமே விட்டுவிட்டோம் ஓகேங்களா அதனால் மறுபடியும் இதில் நீங்கள் விட தேவையில்லை ஓகேங்களா இப்போது கட் பண்ணுறதுக்கு அப்புறமா இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போது நம்ம ஸ்டிச்சிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமரோட கிளாத்து தான் ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட்டு ஸ்டிச்சிங் வீடியோ எடுத்துட்டேன் கட்டிங் வீடியோ இந்த ட்ரெஸ்லாம் நான் எடுக்க மறந்துட்டேன் ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு ரஃப்பான ஒரு அளவில் கட் பண்ணி காமிச்சேன் இப்போ நம்ம இதை ஸ்டிச் பண்ணலாம் ஆக்சுவலாக இந்த பட்டி பீஸ் எனக்கு எப்படி கிடைச்சிது அப்படின்னா ஒரு பீஸ் வந்து ஃபுல்லாகவே கிடச்சிது பாருங்கள் முழுசாக கிடச்சிது இன்னொரு பீஸ் என்ன அப்படின்னா முழுசாக கிடைக்கல அதாவது ஜாயிண்ட் வர மாதிரி வந்துச்சு அதனால் நான் கரெக்டாக வந்து ஜாயிண்ட்டு கொடுத்துக்கிறேன் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா துணி பத்தலை அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஜாயிண்ட்டு நிறைய பேருக்கு வரும் ஸோ அதனால் நீங்கள் ஜாயிண்ட் ஒரு வேலை வந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கூட ஜாயிண்ட் போட்டுக்கலாம் ஜாயின் போடுறீங்க அப்படின்னா ஜாயின்ட் போடுறதுக்கும் சேர்த்தே நீங்கள் கட்டிங்கில் விட்டு கட் பண்ணியிருக்கணும் ஓகேங்களா ஜாயிண்ட்டில் கண்டிப்பாக டபுள் ஸ்டிச் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு அமுக்கு தையல் கொடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நமக்கு பட்டியோட ரெண்டு பீஸும் அப்படியே ஓப்பன் இல்லாமல் முழுசாக அப்படியே கிடச்சிருச்சி இப்போது பேண்ட் எடுத்துக்கலாங்க அதாவது மேலே இருக்கிற பீஸு இந்த பீஸில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கீழே தான் மடிச்சடிக்கணும் அந்த கால் பகுதியில் தான் ஃபஸ்ட்டு மடிச்சடிக்கணும் ஃபஸ்ட்டு கால் இன்ச் அளவு நம்ம மடக்கி தைச்சிக்கலாங்க மடக்கி தைக்கிறது பக்கமாக மடக்கி தைக்கணும் அதுக்கப்புறமா ஒரு இன்ச் அளவில் மடக்கி தைக்க வேண்டியிருக்கும் தையல் எல்லாமே நல்லா ஓரமாக வர மாதிரி பார்த்துக்கோங்க அடுத்ததான் அந்த கீழே அடியில் இருக்கிற எஜ்ஜில் ஒரு ஸ்டிச்சிங் கொடுத்துக்கிறேன் இதே மாதிரியே நீங்கள் ரெண்டு கால்லையுமே ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபினிஷ் பண்ணி எடுத்துட்டோம்னா கீழே உள்ள பொசிஷன் முடிஞ்சுது இப்போது மேல் பாற்று அதாவது நம்ம வடிச்சடிச்சதுக்கு ஆப்போசிட்டில் மேல உள்ள பகுதியில் தான் இப்போ நம்ம சுருக்கு வச்சு தைக்கணும் இதை பார்த்தீங்கன்னா அப்படியே சென்டர் பார்த்துக்கோங்க சென்டர் பக்கமாக பார்த்துட்டு வெளி பக்கம் மேலே இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க போட்டுட்டு இப்போ நம்ம பட்டியை இதோட வச்சு ஜாயின் பண்ண போகிறோம் பட்டியோட வெளிப்பக்கமும் கிளாத்தோட வெளி சேமா சேமாக ஒன்றா அட்டாச் ஆகி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இது ரைட் சைடு அதே மாதிரி இதுவும் ரைட் சைடு ரெண்டையும் இந்த மாதிரி ஒன்று போல வச்சுக்கோங்க இதுலேயும் வந்து கண்டிப்பாக பட்டியிலேயும் சென்டர் பார்த்துக்கோங்க பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் இருந்து என்ன பண்ணுங்கள் தைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள் அதாவது கீழே இருக்கிற பீஸ் தான் நம்ம சுருக்கு வைக்கிறதுக்காக எக்ஸ்ட்ரா எடுத்தக்கூடிய ஒரு பீஸ் ஓகேங்களா அதனால் கீழே இருக்கிற துணியில் தான் சுருக்கு வைக்கணும் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த டைரக்ஷனாலும் வைக்கலாம் சுருக்கு வைக்கிறது பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ஒரு இன்ச் அளவில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க கேப் விட வேண்டாம் ஓகேங்களா ஒரு வேளை உங்களுக்கு ரொம்ப துணி கம்மியாக இருந்தால் மட்டும் நீங்கள் அந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு அரை இன்ச்சு அந்த அளவு மட்டும் கேப் விட்டுக்கோங்க மற்றபடி நீங்கள் சுருக்கு வந்து நெருக்கமாக வச்சிங்க அப்படின்னா தான் அந்த பட்டியலோட அழகே வந்து எடுத்து கொடுக்கும் ஓகேங்களா சுருக்கு எல்லாமே ஒரே அளவில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க சுருக்கு வச்சதுக்கப்புறமா இந்த மேலே உள்ள பட்டி துணியும் கீழே இருக்கிற துணியும் ஒன்று போல் வரணும் சைடில் ஓகேங்களா சைடில் ஒன்று போல் வரணும் எக்ஸ்ட்ரா வரக்கூடாது ரெண்டும் ஒரே அளவுக்கு வரணும் இப்போ இதே மாதிரியே ஆப்போசிட்லேயும் நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம் தையல் போடுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரை இன்ச்சில் தான் போடுறேன் இப்போது இதில் ஒரு ட்ரிக் இருக்குது இப்போ நீங்கள் ஆப்போசிட் சைடில் எந்த டைரெக்ஷனில் சுருக்கு வச்சிங்களோ அதுக்கு ஆப்போசிட் டேரக்ஷனில் இந்த பக்கமாக நீங்கள் சுருக்கு வச்சிங்க அப்படின்னா அந்த பட்டியலாக போடும்போது ஒரு மாதிரி கேர்வாக தெரியும் அதாவது மேலேருந்து அப்படியே ஸ்டெப் ஸ்டெப்பாக வி ஷேப் மாதிரி நம்ம போது சைடில் தெரியும் ஸோ அந்த ஷேப் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த பக்கம் எப்படி வச்சிருக்கீங்களோ லெஃப்ட் சைடாக வச்சுருந்தீங்கன்னா இந்த இந்த பக்கம் வைக்கும்போது ரைட் சைடாக வைக்கணும் ஸோ அவ்வளோதான் இதே ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி வச்சிங்கன்னா அதை நமக்கு டேன் பண்ணி வெளிப்பக்கமாக பார்க்கும்போது அதோட லுக் வந்து அவுட்லுக் வந்து சூப்பராக இருக்கும் ஓகேங்களா இப்போ இதுலேயே நீங்கள் டபுள் ஸ்டிச்சு ட்ரிபிள் ஸ்டிச் வரைக்கும் கொடுத்துக்கலாம் ஏன்னா இந்த இடம் சுடிதாரில் பேண்டில் வந்து அடிக்கடி பிரிஞ்சு வரக்கூடிய இடம் ஓகேங்களா அதனால் நீங்கள் இந்த இடத்துல மூணு ஸ்டிச்சி கண்டிப்பாக கொடுத்துக்கலாம் ஓகேங்களா இப்போ இந்த இடம் இந்த மாதிரி மூணு ஸ்டிச்சு கொடுத்ததுக்கு அப்புறமா கண்டிப்பாக வந்து பிரிஞ்சு வரப்போகிறதில்ல அவ்வளோதான் பாருங்க சூப்பராக நமக்கு சுருக்கெல்லாம் வந்து ரெடி ஆகிட்டு இதே மாதிரியே நம்ம அந்த பேண்டையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ ரெண்டு காலையுமே இதே மாதிரி ரெடி பண்ணி எடுத்துட்டேங்க இது வந்து வெளிப்பக்கம் இந்த ட்ரெஸ்ஸில் வெளிப்பக்கம் மேலே தருற மாதிரி போட்டிருக்குறேன் அதே மாதிரி இந்த ட்ரெஸ்ஸில் இது வெளிப்பக்கம் ரெண்டுமே வந்து ஒன்று போல் அட்டாச் ஆகிருக்கிற மாதிரி வெளிப்பக்கமும் வெளிப்பக்கமும் ஒன்று போல் அட்டாச் ஆகிருக்கிற மாதிரி வச்சுட்டு இந்த இடத்துல அதாவது மேலே இருந்து பட்டியில் இருந்து கீழே அந்த வளைவு வரைக்கும் தையல் போடணும் அப்படியே ஒரு அரை இன்ச் அளவில் தச்சுட்டு வரலாம் அந்த ஜாயிண்டிங் பகுதியெல்லாம் மேல் பக்கமாக டேரெக்ஷனில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க இதுலேயும் நீங்கள் கண்டிப்பாக டபுள் ஸ்டிச் கொடுத்துக்கணும் இப்போ டபுள் ஸ்டிச் போட்டுட்டேங்க இதே மாதிரியே ஆப்போசிட் சைடை பிடிச்சிக்கலாம் பிடிச்சிட்டு இப்போ இதில் அந்த கயிறு விடுறதுக்காக கொஞ்சம் ஓப்பன் விடணும் அதுக்காக ஒரு மூன்றரை இன்ச் அளவில் ஒரு ஓப்பன் விட்டுக்கிறேன் இதில் மூன்றரை நாலு இன்ச் வரைக்கும் நீங்கள் வச்சுக்கலாம் இது இந்த பக்கம் தான் விடணும் அப்படிங்கிறது இல்லை நீங்கள் ஆப்போசிட் சைடில் ஆல்ரெடி தைச்சிங்க பாருங்கள் அந்த சைட்லேயும் விட்டுக்கலாம் ஏதாவது ஒரு சைடில் கண்டிப்பாக நம்ம ஓப்பன் விட்டே ஆகணும் ஓகேங்களா இப்போது கீழேருந்து தைச்சிட்டு வாங்க தைச்சிட்டு கரெக்டாக அந்த மூன்றரை இன்ச்சோடு நிப்பாட்டிட்டு திருப்பி ரிவேர்ஸில் நம்ம என்ன பண்ணலாம் அதே ஸ்டிச்சு மேலே வந்துடலாம் அவ்வளோதாங்க இப்போது இந்த இடத்துல ஓப்பன் தைக்க போகிறோம் இந்த ஸ்டிச்சு வரைக்கும் இருக்கிற துணியை நம்ம அப்படியே ரெண்டாக மடித்து தைக்க போகிறோம் பாருங்கள் பிசுறு தெரியாத அளவுக்கு மட்டும் ரெண்டாக மடிச்சுக்கோங்க சுடிதார்லனா நம்ம ஓப்பன் ஸ்டிச் பண்ணுவோம் பாருங்கள் சேம் அதே தான் கொஞ்சம் அந்த மூன்று இன்ச்சிலருந்து கொஞ்சம் கீழே இறக்கமாக அப்படியே கொண்டு வந்துட்டு அப்படியே டேன் பண்ணி பிசுற இந்த பக்கமும் ரெண்டாக மடித்து விட்டுட்டு அப்படியே இந்த கார்னர்லேயும் ஸ்டிச் போட்டுக்கலாம் ஸோ அவ்வளோதான் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி தான் ஃபினிஷ் பண்ணணும் வி ஷேப்பில் அழகாக வந்துடுச்சு இப்போ இதில் மேலே கயிறு விடுறதுக்காக மடிக்க போகிறோம் கரெக்டாக ஒரு காலிஞ்சி ஃபஸ்ட்டு மடிச்சு அடிச்சுக்கோங்க ஏன்னா அந்த இடத்துல பிசுறு இருக்கும் அதனால் காலிஞ்சி ஃபஸ்ட்டு மடிச்சு அடிச்சுக்கலாம் அடுத்ததாக கரெக்டாக ஒரு ஒரு இன்ச்சு அளவுக்கு மடிச்சிக்கலாம் ஒரு இன்ச்சை விட கம்மியாக மடிக்காதீங்க கொஞ்சம் ஒரு கோட் அளவு எக்ஸ்ட்ரா இருந்தாலும் தப்பு இல்லை ஏன்னா இந்த இடத்துல தான் நம்ம கயிறு விட போகிறோம் ஸ்டார்டிங்கில் கண்டிப்பாக கெட்டி தையல் போட்டுக்கோங்க தையல் நல்லா ஓரமாக வர மாதிரி அப்படியே ஸ்டிச் போட்டுட்டு வாங்க இந்த இடத்துல நீங்கள் தைக்கும்போது அந்த இடம் வந்து என்னாகணும் அப்படியே வளைஞ்சிட்டு போகும் கொஞ்சம் ரேட்டு கம்மியாக இருக்க துணிலெலாம் என்ன ஆகும் அப்படியே நெளிஞ்சிட்டு சரியாகவே வராது அதனால் என்ன பண்ணுங்கள் கொஞ்சமாக அங்கங்கே லைட்டாக ஒரு சுருக்கு வச்சுட்டு அடிக்கும் போது ஆகும்னா அந்த நெளிகிற இடம்லாம் வந்து சரியாக போயிடும் ஓகேங்களா இப்போ மேலே ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு எக்ஸ்ட்ரா இருக்கிற நூலெல்லாம் அப்பப்போ கையோடு கட் பண்ணி எடுத்துருங்க அப்போ தான் ஃபினிஷிங் லெவல் நல்லாயிருக்கும் இப்போது கீழே கடைசியாக என்ன பண்ணணும்னா அந்த கால் வந்து பிடிச்சடிக்கணும் கரெக்டாக உங்களோட கால் சுற்றளவு மார்க் பண்ணிக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா நம்ம ஒரு இஞ்சு தான் தையலுக்காக எக்ஸ்ட்ரா வச்சோம் அந்த ஒரு இஞ்சை கனெக்ட் பண்ணி அப்படியே தச்சிட போகிறோம் இந்த சென்டர்லையும் அப்படியே வளைவாக வர மாதிரியே போடுங்க வி மாதிரி வர மாதிரிலாம் போடாதீங்க ஃபினிஷிங் நல்லா இருக்காது அந்த காலில் ஒரு இன்ச்சு ஆரம்பித்து இந்த கால் வரைக்கும் கரெக்டாக அந்த ஒரு இன்ச்சே மெயின்டைன் பண்ணிக்கோங்க இதில் நம்ம கண்டிப்பாக டபுள் ஸ்டிச் கொடுக்கணும் கொடுத்ததுக்கு அப்புறமா நம்மளோட பேண்ட் வந்து ரெடி ஆயிட்டு பாருங்க அவ்வளோதாங்க இந்த பட்டியால பேண்ட் கட்டிங் ஸ்டிச்சிங் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப தெளிவாக சொல்லிக் கொடுத்துருக்குறேன் பிக்னர்ஸ் கூட ஈஸியாக நீங்கள் உங்களால் புரிஞ்சிக்க முடியும் அந்த லெவலுக்கு தான் நான் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிக் கொடுத்துருந்தேன் வீடியோ எந்த லெவலுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு இதில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் டெய்லி ரெகுலராக இந்த மாதிரியான கட்டிங் ஸ்டிச்சிங் வீடியோலாம் வந்துட்டே இருக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவுக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணியிருங்க நெக்ஸ்ட்டு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய்